எத்தனை பல் இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, கீழே ரெண்டு பல், இப்போ தான் வருது, மேலே ரெண்டு பல். ஏண்டா தங்கம், அம்மாவுக்கு எத்தனை பல் இருக்குன்னு பார்க்கலாம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புண்ணு நிறையா இருந்துச்சு, எல்லாமே டோட்டலாகவே ஆறிடுச்சு. இவன் பிறக்கும் போது இல்லை, எல்லாமே இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் புண்ணு இருந்துச்சு, எல்லாமே ஆறி ஃபுல்லாகவே கிளியர் ஆகிடுச்சு. இதை டாக்டருக்கும் நன்றி தான் சொல்லணும், எல்லாமே சரி பண்ணி கொடுத்ததுக்கு. இங்கே குட்டி போட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்கும், செம்ம சூப்பராக இருக்குது சார். வாங்க, நல்லா இருக்குடா, உள்ள போ. வணக்கம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து ஒரு நல்ல விஷயத்த காட்டுறேன். இவன் வந்து ஒரு குட்டி போட்டிருக்கா, வா குட்டியை காட்டும் பாரு, வடத்தங்க வா. ஆமாம், இவன் வந்து ஆண் குட்டி, இவன் போட்டு 10 நாள் ஆச்சு, அருமையாக இருக்கான். இங்கே பாருங்க, ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க பாருங்களேன். இங்கே வாட்டத்தங்க, இங்கே பாருங்க, அருமையாக இருக்கும் பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், தொப்பி மாதிரி இருக்குது பாருங்கள். இது குல்லா, இது வந்து குல்லா, இங்கே பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள் குல்லா. இங்கே பாருங்கள், இதுக்கு இவங்க 10 நாள் ஆச்சு இவனுக்கு, எத்தனை பல் இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கீழே ரெண்டு பல், இப்போ தான் வருது, மேலே ரெண்டு பல். ஏண்டா தங்கம், அம்மாவுக்கு எத்தனை பல் இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அம்மாவுக்கு வந்து 6 பல் பக்கம் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், எவ்வளோ பல் இருக்கான் பாருங்க, நீங்களே எண்ணிக்கோங்க எத்தனை பல் இருக்குன்னு. நல்லா காட்டினாலாம், ஏன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுனா, ஒரு அருமையான விஷயங்க இங்கே குட்டி போடுறது. ஏன்னா ஏன்னா நம்மளுக்கு இப்போ நாங்கள் 2 மாதம் கறக்க மாட்டோங்க, 2 மாதம் கறக்க மாட்டோம். இவங்க ஃபுல்லாகவே உன்னோட குட்டிக்கு தான் பால் எல்லாமே, என்ற தங்கம் அப்படி தானா, எல்லாமே உனக்கு தான், உன் குட்டிக்கு தான், நாங்கள் ஒரு சொட்டு கூட கறக்க மாட்டோம். என்னோட தங்கம், கறக்க மாட்டோம்ல. ஏம்மா, காலையில் சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? காலையில் உங்களுக்கு கொண்டக்கடலை, பாசிப்பருப்பு, தோரம்பருப்பு, அரிசி அப்படி போட்டு இவனுக்கு காலையிலேயே சாப்பாடு கொடுத்தாச்சு. ஏன்னா பால் நல்லா சுரக்கணும்ல. என்னென்னா, இவன் ரொம்ப கஷ்டப்பட்டான். இவா என்னென்னா, இவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிரச்சனைகள் இருந்துச்சு, ஸ்கின் டிசீஸ் இருந்தது, தோல் வியாதி இவளுக்கு நிறையா இருந்துச்சு. அப்போ இப்போ பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் பயங்கர பிரச்சனை இருந்துச்சு, தோல் வியாதி உங்களுக்கு காட்டியிருப்பேன். இப்போ டோட்டலாகவே வந்து உங்களுக்கு தோல் வியாதி இல்லை, தோல் வியாதினு எல்லாமே ஆறிடுச்சு. சுப்பிரமணிக்கு தான் நன்றி சொல்லணும், அவர் ஹாஸ்பிட்டலில் கூட்டு போயிட்டு. இந்த கால் எல்லாமே இருந்துச்சு, உங்கள் வாங்க காட்டுறேன். இங்கே வந்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து வடங்கு, இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா புண்ணு நிறையா இருந்துச்சு, எல்லாமே டோட்டலாகவே ஆறிடுச்சு. இவன் பிறக்கும் போது இல்லை, எல்லாமே இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் புண்ணு இருந்துச்சு, எல்லாமே ஆறி ஃபுல்லாகவே கிளியர் ஆகிடுச்சு. இதை டாக்டருக்கும் நன்றி தான் சொல்லணும், எல்லாமே சரி பண்ணி கொடுத்ததுக்கு. இங்கெல்லாம் புண்ணு இருந்துச்சு, இங்கே பாருங்கள், பால் இருக்கான்னு பார்க்கலாமா. பால் சுத்தமாக இல்லை, பால் இருக்குது. உன் பாலை நானும் கொஞ்சம் சாப்பிட்டேன், உன் பால் நான் சாப்பிட்டேன், கொஞ்சோண்டு தான்டா, நிறையெல்லாம் எடுக்கலடா. ஏன்னா ஆக்சுவலாக இது உண்மையாலுமே ஒரு நல்ல ஆன்டிபயோட்டிக். ஏன்டா என்னடி, உண்மையாலுமே இருக்கிறது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், அடிக்கடிக்க நான் சொல்லுவேன்ல, டாங்கி அசிஸ்டட் தெரப்பி நான் சொல்லுவேன். உண்மையாலுமே நம்மளுக்கு நல்ல பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும், ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும். உண்மையாலுமே இதோட சுவாசங்கள் வந்து நம்மளுக்கு நல்லது, இது சுவாசம் வந்து ரொம்ப நல்லது. வாய் நல்லா பொத்திட்டு பாருங்க, ஐயோ ஐயோ, ஆ சரி 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 சரி, உனக்கு சந்தோஷம் ஆண்டா, ஐயோ, ஆ சரி 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 வா. நான் சரி உன்னை ஒன்றுமே பண்ணலை, இந்த சுவாசம் குத்திட போகிறேன், ஓடி போய். ஹலோ, இந்த சுவாசத்தை இழுக்கிறது பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் ஏன்னா கழுதுங்கிறது ஒரு மருத்துவ கிடங்குன்னு தானே சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சுவாசத்தை இழுக்கிறது ரொம்ப நல்லது. எனக்கு உண்மையாலுமே உனக்கு ரொம்ப நன்றி, ஏன்னா எனக்கு காலையில் நல்ல பாசிட்டிவான எனர்ஜி எனக்கு கொடுத்துருக்கு. ஏண்டா
ஐயோ என்ன பண்ணுறடா, என்னடா தம்பி பண்ணுற, என்ன பண்ணுற, என்னடா பண்ணுற, என்னம்மா இன்னுமே அருமையான ஒரு நிகழ்வு காலையில். உனக்கு ரொம்ப நன்றி, அழகான ஆண்குட்டியை போட்டிருக்க. உனக்கு 2 மாதம் உனக்கு எந்த கறவையே கிடையாது, உனக்கு எல்லாமே உனக்கு தான் பால், எல்லா குட்டி பையனுக்கு தான் பால், நல்லா சாப்பிடு, நல்லா இருக்கு. ஓகேவா, நம்ம இன்னொருத்தண்ட காட்டுறவாங்க. நான் முன்னாடி காட்டியிருப்ப இவனுக்கு இப்போ ஃபுல்லாகவே உடம்பு சரியாயிடுச்சு. வாங்க, குட்டியும் போட்டால் ஒரு விசேஷமான நிகழ்வு ஆரம்பிச்சல முடியுமே. கல் பச்சை குட்டி போட்டு ஆஃப் பண்ணிட்டாங்களா? ஆமாம், ஆஃப் பண்ணிட்டாங்களா? சவுண்டு ஆஃப் பண்ணிட்டாங்க. குட்டி போட்டு பாருங்க, அவ்வளோ சுத்தம் இருக்குது, சூப்பராக இருக்கும், செம்ம சுத்தம் இருக்குது. ஆ வாங்க, அழகாக இருக்குடா. உள்ளே போ, பின்னாடி கட்டி போட்டுருந்தது அது வாங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவ்வளவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையானவா. ஆக்சுவலாக இவளுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியும், இந்த கால் உடஞ்சிருந்துச்சு. நான் காட்டியிருக்கேன் வீடியோவில், பழைய வீடியோவில் காட்டியிருக்கேன். இப்போ இந்த கால் பார்த்தீங்கன்னா, காலை தூக்கடா, காலை இந்த காலை வைக்க முடியுது, காலை ஊன முடியுது, உடம்புல நிறைய அடிபட்டுருந்துச்சு. ஆக்சுவலாக இது ரெஸ்கியூ பண்ணதான். இது பார்த்தீங்கன்னா, இது பார்த்திங்கன்னா இந்த கால் எல்லாமே அடிபட்டுருந்தது உண்மையாலுமே. இப்போ இவள் நல்லா இருக்கா, இவள் குட்டியும் ஓரளவுக்கு நல்லா இருக்கா. நம்ம நாட்டுக்கழுது தான் எல்லாமே.